இடம்பொருள் நேர்கடுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகியலட்சுமி சீரியலில் ஸோ முதல்ல எடுத்தோடனே வந்து ஜெனியோட வீட்டில் லைட்டாக டவுட் வருது ஜோசப்க்கும் மரியமுக்கும் என்னன்னா வந்து ஒரு நம்ம பொண்ணு சோகமாக தான் இருக்காளோ அப்படின்ட்டு அதை பற்றி விசாரிச்சா ஜெனியா அப்போலாம் இல்லை அப்படின்ட்டாங்க நம்மலாம் சேர்ந்து வெளில போலாமா அப்படின்னு இருக்க அப்படின்னா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க ஜெனியா நோக்கப்படவா அது அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் வேணாம் அப்படின்ட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு லைட்டாக புரியுது ஏதோ பிரச்சனைன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிறாம சரி ஓகேன்னு கொஞ்சம் அவங்களே சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணுறாங்க இதுக்கு நடுவில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோபி வந்து ராதிகா வீட்டு சைடில் போயிட்டு மையம் இல்லாத போது தான் போக முடியும் போல அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு போய் பார்த்தா ராஜேஷ் வாசலை வந்து கத்திக்கிட்டுருக்காரு அதை பார்த்த உடனே கோபி என்ன செஞ்சுருக்கணும் கோபி டக்குன்னு இறங்கி போய் சண்டை போட்டிருக்கனால அதெல்லாம் அவர் பண்ணல அதுபோல் அவர் என்ன குடு குடு குடுன்னு போயிட்டு இதை வச்சு தான் நம்ம பாக்கியாவையும் ராதிகாவையும் பிரிக்க முடியும்னு வீட்டில் பாக்கியா வந்து மொத படம் என்னதுக்கு வெளில போய் ஹஸ்பண்டோட பார்த்துருக்கீங்கிறது படத்தோட நான் தனியாக போய் பார்த்ததே இல்லை அப்படின்னு புடம்பிக்கிட்டு இருந்தாங்கள கோபி வந்து ஒரு நிமிஷம் வந்து ஏறி டக்குன்னு கார்ல ஏறு கார்ல கூட்ட வந்து இதான் உன் ஃப்ரெண்டு வீடு அங்கே என்ன நடக்குது பாரு அப்படின்னு காமிக்கிறார் அங்கே அதுக்குள்ளே வந்து ராதிகா வெளில வந்துடுறாங்க வெளில வந்ததுனா என்னடி என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு இருந்தாலும் ராஜேஷ் மோசமாக இருக்காரு இங்கேயும் நான் புருஷன் நான் வேணாம் உனக்கு வேற ஒருத்தான் வேணுமா அப்படி பண்ணலாம் பேசுறாரு கேவலமாக அதுக்கு இவங்களும் பாவம் கஷ்டப்பட்டு ஒரு சிங்கிள் மதராக இருந்துட்டு அவங்க கத்திட்டு தயவு செஞ்சு போயிடுங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க சுற்றி எல்லா வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ தூரம் நடந்துகிட்டு இருக்கு ஒன்னு டக்குனு பாக்கியாக இறங்கி போயினா சண்டை போடுறேங்கிறாங்க நீ இறங்கக்கூடாது என்ன நினைச்சிட்டு இருக்கா என்ன மாதிரி லேடி இவங்க எப்படிலாம் பேசுகிறாங்க பாரு எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க பாரு அப்படின்னு அதையே சொல்லிக்கிட்டே இருக்காரு உடனே இவங்க என்னங்க இப்படி பேசுகிறீங்க அது அவ தான் குறை சொல்லணும் அந்த ஆள் குடிச்சிட்டு வந்து இவங்க நிம்மதியாக வாழ விடாமல் இருக்கிறதுக்கு அவங்க என்னங்க பண்ணுவாங்க அவங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ண பார்க்குறாங்க உடனே அதுவும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காரு அங்கே சண்டை ரொம்ப அதிகமாகிடுச்சு மயு ரொம்ப பயந்துருச்சு மயுவைக்காக வச்சு இறங்கலாம்னு பாக்கியாக பார்க்குறாங்க அதையும் ஒரு அலோவ் பண்ணல அப்புறம் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு தனியாக கூட்டான்ட்டு இதை வந்து அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் அம்மா அப்பா வந்து ரொம்ப தப்பாக நினைப்பாங்க வேறு ஏதோ ஆம்பளை வீட்டுக்கு வரலாம் எனக்கு எனக்கே கேட்டால் ஷாக்காக இருக்குது இந்த மாதிரி கும்பளைக்குள்ள நீ பழகாதே அது அதான் ஏன் இஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ரிலேஷன்ஷிப் கட் பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே அவாய்ட் பண்ண ஆரம்பி அப்படிங்கிறார் உடனே இவங்களும் பாவமாக முழிக்கிறாங்க முழிச்சு என்ன செய்கிறதுன்னு தெரில சரிங்க அப்படின்னு மட்டும் அமைதியாக சொல்லிட்டு இன்னமும் நான் ராதிகாவை தப்பாக நினைக்கல ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கு மட்டும் சரி சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க நீ இதை வீட்டில் சொல்லாதன்னு வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாரு ட்ராப் பண்ணிட்டு போன அப்புறமா என்னென்னு ஈஸ்வரி கேட்டால் ராதிகா வீட்டில் சண்டைன்னு சொன்னாங்க டக்குன்னு எடுத்துட்டு ராதிகா தெருவில் சண்டை அப்படிங்கிறாங்க உடனே இல்லை இல்லை ராதிகாலாம் அப்படி மனிதக்க மாட்டாங்க ராதிகாலாம் எவ்வளோ டீசென்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க பாக்கியா ஒரு மாதிரி சுருக்குங்குது அடுத்து வந்து அந்த உன் ஃப்ரெண்டு மேலே இவ்வளோ அக்கறையாக்கா உன் ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு சொல்லி செல்வி கேட்டதுக்கு என் ஃப்ரெண்டு மேலே கிடையாது ஈஸ்வரி சொல்கிறாங்க அவன் ஃப்ரெண்டு மேலே கிடையாது பாக்கியா மேலே அக்கறை பாக்கியா பழகிற ஆளுங்க நல்ல ஆளுங்களா இருக்குங்கிற அக்கறை அப்படின்னு ஒன்று திருப்பி சுருக்குன்றிருக்க பாக்கியாவுக்கு இங்கே இருந்து தான் அவங்க ராதியாவை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண போகிறாங்க கோபி நினச்சதை சாதிச்சுட்டே வராரு இந்த பக்கம் சாதித்த மாதிரி அந்த பக்கமும் சாதிப்பாராங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிற கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கிடம் பொறுப்பு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ